இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு அதிகாரம் 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமாய் இந்த காலை வேளையில நம்மோடு ஆண்டவர் பேச போகிறார். ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு ஆண்டவரும் யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில பிரவேசித்தார்களாம். இப்ப சீமோன் அந்திரேயா வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில சீமோனுடைய மாமி கடும் ஜொரமாய் கிடக்குறாங்களாம். அவளுக்காக ஆண்டவர் கிட்ட வேண்டுதல் செய்யறாங்க. மாமியோ கட்டும் சொரத்தினால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்காக சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யறாங்க. உடனே ஆண்டவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜொரம் நீங்கும்படி கட்டளையிட்டாராம். அது அவளை விட்டு நீங்கிற்றாம். உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாலாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்க பலவீனங்கள் நிச்சயமாய் மாறும். ஏன்னா அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகி இருக்கிறோம். அன்று சீமோனுடைய மாமி கடும் ஜரமா இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு அந்த வீட்டுக்குள்ளாக வந்தபோது அவளுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்க பலவீனங்கள் மாறும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில ஆண்டவர் நம்முடைய நோய்களை நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில அவர் சுமந்திருக்கிறார். அதனால நம்ம சுமக்க தேவையில்லை. உடனே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வசனத்தை விசுவாசியுங்கள். இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நடந்த ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க வயித்துல ஒரு கட்டி இருந்தது. நிச்சயமாக ஆபரேஷன் பண்ணியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆபரேஷன் பண்ணுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த வேளையில தான் போதகர் அவர்கள் அந்த சகோதரியை சந்திக்கும்படியாய் போய் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். என்னுடைய வயிற்றுல கத்தி படக்கூடாது. ஆபரேஷனே பண்ணாதபடிக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சகோதரி கண்ணீர் விட்டு கலங்கி அழுதார்களாம். தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வந்தது. போதகர் அந்த சகோதரிகளுக்காக செபித்த போது கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். ஜெபம் முடித்த உடனே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. வயிற்று வலியினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த சகோதரியினுடைய வயிற்று வலி மாறியது. அது மாத்திரமல்ல, அந்த கட்டி இருந்த இடம் தெரியாதபடியே அது காணாமல் போய்விட்டது. டாக்டரை எல்லாரையும் சீக்கிரமாய் கூட்டிட்டு வந்து டாக்டர் எல்லாரும் அந்த பகுதியை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டார்கள். அந்த கட்டி எங்க போனது என்று தெரியாதபடி டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஆண்டவர் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். ஆபரேஷன் பண்ணாதபடி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர ஆண்டவர் உதவி செய்தார். இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். கவலைப்படாதிருங்கள். பலவீனங்கள் எல்லா வியாதிகளையும் அவர் உங்களை விட்டு விலக்குவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை
நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இவங்க பலவீனங்கள் மாறட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புதங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்கள் ஆனால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ